இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக வந்து உங்களை சேரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஃபேஸ்புக் ஐடியோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது கருத்து சொல்லணும்னா கூட சொல்லலாம். நன்றி. தமிழ் வணக்கம். அப்போ சாபி நமக்கு பிரச்சனை கொடுத்ததுடா டாக்டர், கட்டி தூக்கிட்டு வர சொல்கிறேன். எங்க ஐயா அந்த டாக்டரை தூக்கிட்டு வந்துட்டோங்கள? சூப்பர். ஆனா ஐயா அவனை கணத்துனதுலேருந்தே ஏதோ மனைவிக்கிட்டே இருக்கான், என்னன்னு தெரியல. அவன் ஃபோன் வேற அடிச்சுக்கிருக்கு, யாருன்னு பாருங்க. ஹலோ மிஸ்டர் சிவா, உன்னை நான் 8 மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு வர சொன்னேன், ஆனால் நீ இன்னும் வரல, ஏண்டா கண்ணா? உங்கள் டாக்டரடா கடத்தி வச்சிருக்க. ஓ அப்படின்னா நீ யார கண்ணா என்னோட பேசுறது? முத்துப்பாண்டி பேசுற. முட்டை பயலே, நீ கொல்லணும்னு தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அம்மையப்ப டாக்டர் நான் தான்டா. டேய் கண்ணா, நான் கிடைக்கிறது இருக்கட்டும், இப்போ உன் கையில் கிடைச்சிருக்கானே, அவன் பார்க்க தான் இன்னசென்ட்டு, ஆனால் ரொம்ப வைலண்ட்டு. அவனுக்குள்ள மல்டிபிள் டிசார்டருங்கிற ஒரு வியாதி இருக்குடா கண்ணா. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அவனுக்குள்ள நிறைய நடிகர்கள் இருக்காங்கடா கண்ணா, அவன் பெரிய நடிகன்டா கண்ணா. உங்ககிட்ட பேச்சு கொடுத்தினா நீயே காலி. இப்போ ஃபோனை வைக்கிறண்டா கண்ணா. ஓ அப்பா சாபி, என்னை ஆள மாத்தி தூக்கிட்டு வந்திருக்கேன். ஐயா என்ன என்னத்தை பண்ண சொல்றீங்க? டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு, இன்னமும் அங்க அடையாளம் மட்டும் சொல்லி அனுப்புனா எப்படி? எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் பையன்தான். அவனை அவுத்து விட, நான் பார்க்கணும். சார் யார் சார் நீங்க? எதுக்கு சார் என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? என்ன விட்டுருங்க சார். உன்னை கொலைப்பட போறோம். நீ இடம் பெரிய நடிகனாக இப்போ நடந்து காட்டுற சார். இல்லை சார், என்னை விட்டுருங்க சார், நான் கிடையாது சார். இப்போ நடந்து காட்டுற இல்லைனா சார் எனக்கு நடிப்பெல்லாம் வராது சார், நடிப்பெல்லாம் வராது சார். அசோக் இது வரைக்கும் தந்தாபலியை நண்பனாக தானே பார்த்துருக்கேன், இதுவுமே தந்தாபலியை விரோதியாக பார்க்க போகிறேன். இந்த நாள் உன்னுடைய கலரில் குறிச்சு வச்சுக்கோ. எனக்கும் உனக்கும் தர்ம யுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த யுத்தத்தில் நான் உதவோட பணம் பேர் புகழ் அந்தஸ்து அதிகமாக சம்பாரிச்சு பல அடுக்குமான ஓடுகளை கட்டி உன்னோட முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி டிஎஃப்டிஎ வீட்டடிச்சு அந்திய குடும்பத்தின் நடுத்தருக்கு கொண்டு போக வச்சியோ, அதே மாதிரி நான் ஓ வீட்டடிச்சு ஒந்திய குடும்பத்தின் நடுத்தருக்கு கொண்டு போக வைக்கல. என் பேர் அண்ணாமலை இல்லடா சார். ஏன்னா நடிப்புது இந்த நடிப்புக்கு அந்த டாக்டர் ரொம்ப கொண்டப்படுதா சார். அந்த 10 கொலையும் பண்ணதே நான் தான். எனக்கு நடிப்பது வராது சார். ஏன் சார் இந்த போட்டி இப்படி அடிக்கிறீங்க? நான் உங்களுக்கு ஏதாவது பண்ணேன் சார். இப்போ என்ன அடித்ததுக்கும் அம்பி அடித்ததுக்கும் மன்னிப்பு கேட்கலன்வை, உன்னை உயிரோடு கொடுத்திருவேன். சார் எனக்கு தெரியல சார், என்ன பண்ண ஏதாவது தப்பு பேசியிருந்தா. அம்பி அவ்வளோ நேரம்டா கதற விடுவா சார். இல்லை சார்,
நான் எதுவும் பேசுறேன்னு மட்டும் தெரியும், ஆனா என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாதாடா. சொன்ன கேக்கும் இல்லை சார், எனக்கு ஒன்னு கொள்ள மூலம் சார், எனக்கு வரத சொல்லு வரத சார். சார் சார், ஒரு நாள் ஒரு ஆண் மலைப்பாதையில் தனியாக போகல, ஒரு புலி அவனை துரத்துச்சுன்னா. ஒரு நாள் ஒரு ஆண் மலைப்பாதையில் தனியாக போகல, ஒரு புலி அவனை துரத்த, அவன் ஓட ஓட புலி அவனை நெருங்க நெருங்க வேற வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மலையை தாண்ட, அங்கே இலையை விட்டு கிளையை விட்டு கடைசியில் கையில் சிக்கின கொடியை பிடிச்சி தொங்க கீழே குதிக்கலானா அதெல்லாம் பார்த்தாலும் மேலே புலி காத்துக்கிட்டு இருக்கு. சரி இங்கே இருக்கலான்னு அவன் நினைக்கும் போது அவன் கழுத்து மெல்ல இருக என்னடான்னு பார்த்தா மலைப்பாம்பு. ஒரு நாள் ஒரு ஆள் மலைப்பாதையில் தனியே போயில, ஒரு புளி அவனை துரத்த ஓட ஒளி இடலாமா மேடை தாண்டி சேவ பஞ்சு ஒரு மறந்து இலையை விட்டு கடையை விட்டு கடைசியில் சிக்கிற குடியை பிடிச்சி தூங்க அந்த குடி பாம்புன்னு தெரியும் என்னடா இளவு வாழ்க்கைன்னு அவன் மேலே பார்த்தா அங்கே ஒரு தேன் கூடுச்சுன்னா தேன் கூட்டிலேருந்து ஒரே ஒரு துளி தேன் நழுவி ஒளிய வாய்ப்புகள் அது விழுந்தா கீழே மரணா மேலே புளி எல்லா வாழ்க்கையும் அவ்வளோதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அவன் ஒரு நொடி பாம்பாவது பள்ளமாவது புளியாவது பூனையாவதுன்னு சொல்லிட்டு நாக்கை நீட்டி தேனை நக்கி ஆகான்னு சொன்னா. சார் யாரா டே பின்றையடா, நிறைய நடிகரை பார்த்துருக்கேன், ரஜினியை பார்த்துருக்கேன், கமலை பார்த்துருக்கேன், விஜயை பார்த்துருக்கேன், அஜித்தை பார்த்துருக்கேன், சிம்பு தனு சூர்யா விக்ரம் நடிப்பெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நீ உன்னை மாதிரி ஒரு நடிகனா பார்த்ததே இல்லையாடா. என்னை விட்டுருங்க சார், நான் போயிட்டுறேன், நான் போயிட்டுறேன் சார். மனிதன் பாதி கலைஞன் பாதி கலந்து செய்த கலவை நான், உள்ளே கலைஞன் வெளியே மனிதன் விளங்க முடிய பரிச்சை நான். டே நான் நடிகண்டா. டாக்டர் இவனை கூட்டிட்டு போ, என்னால முடியல.